a very good morning. வாழ்க வளத்துடன். Today topic is changes in demand. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிமாண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி, பட் ஹாவ் யூ எவர் வண்டர் வாட் மேக்ஸ் அஸ் பை ஸ்டஃப், தென் வாட் மேக்ஸ் அஸ் வாண்ட் டு பை ஸ்டஃப். நம்ம ஏன் அந்த பொருளை வாங்குகிறோம், எது நம்மளை அந்த பொருளை வாங்க வைக்குது. ஈவன் பெட்டர், வாட் மேக்ஸ் அஸ் வாண்ட் டு பை நியூ ஸ்டஃப் வி டோன்ட் யூஸ்வலி பை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டே இருப்போம், திடீர்னு அந்த பொருளை நம்ம வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம்னு நமக்கு தெரியாது. So these questions are answered by studying what causes a change in demand. இதெல்லாம் ஏன் மாறுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சேஞ்ச் இன் டிமாண்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த க்வெஸ்சனுக்கெலாம் ஆன்சர் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் வி மே பி வில்லிங் அண்ட் ஏபிள் டு பை ஒன் திங், அண்ட் தென் சம்திங் ஹேப்பன்ஸ் தட் மேக்ஸ் அஸ் அன்வில்லிங் டு பை த சேம் திங். ஹவு டு வி எக்ஸ்பிளைன் திஸ்? ஓகே, ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னு நினப்போம், ஆனால் நமக்கு எல்லாமே அஃபோர்டாக இருக்கும், நம்மளால் வாங்க முடியும், நமக்கு பிடிச்சிருக்கும், இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்க மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம் அப்படின்னா, டெக்னாலஜி மாறி இருக்கும், இல்லைன்னா நம்ம டேஸ்ட் மாறி இருக்கும், நம்ம ப்ரிஃபரன்ஸ் மாறி இருக்கும், நம்ம இன்கம் கூட சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் இன் டிமாண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் இன் டிமாண்ட் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு வாட் இஸ் டிமாண்ட் தெரியணும். ஸோ டிமாண்ட்னா என்ன? டு டிஃபைன் அ சேஞ்ச் இன் டிமாண்ட், லெட்ஸ் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் டிமாண்ட் மீன்ஸ். டிமாண்ட் மீன்ஸ் பயர் ஆர் வில்லிங் அண்ட் ஏபிள் டு பர்ச்சேஸ் குட்ஸ் அட் சர்டைன் ப்ரைஸ். ஸோ நாட் ஓன்லி மஸ்ட் த பயர்ஸ் வாண்ட் த ப்ராடக்ட், பட் தி மஸ்ட் ஆல்சோ பி ஏபிள் டு அஃபோர்ட் இட். அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு மட்டும் கன்சியூமர் நினைக்க மாட்டாங்க, அந்த பொருளை வாங்குறதுக்கான எபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த வில்லிங்னஸ் ப்ளஸ் கன்சியூமர் எபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அது டிமாண்ட்குள்ளேயே வரும். இதுதான் ஃபஸ்ட்டு டிமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, சேஞ்சஸ் இன் டிமாண்ட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வென் டிமாண்ட் ஃபார் அ கமோடிட்டி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் டியூ டு சேஞ்ச் இன் அதர் ஃபேக்டர்ஸ் அண்ட் த ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது எப்பயுமே நம்ம வந்து லா ஆஃப் டிமாண்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் நம்ம வந்து லா ஆஃப் டிமாண்டில் பார்த்துருப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க, சேஞ்சஸ் இன் டிமாண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரைஸ் சேஞ்சே ஆகாது, ஆனாலும் நம்ம டிமாண்டில் வந்து வேரியேஷன் இருக்கும், டிக்ரீஸ் ஆகும் இல்லைனா இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா டிக்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேறு ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் இட் இஸ் நோன் ஆஸ் அ சேஞ்ச் இன் டிமாண்ட். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன டைப்ஸ் இருக்கும், இதில் வந்து இட் இஸ் டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். இட் ரெஃபர்ஸ் டு அண்ட் இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி டிமாண்டு டியூ டு ஃபேவரபிள் சேஞ்சஸ் இன் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் டேஸ்ட், த இன்கம் ஆஃப் த கன்சியூமர், கிளைமேட்டிக் கண்டிஷன் எக்ஸெட்ரா. இப்போ நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னோம்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். நம்ம இன்ஃபீரியர் குட்ஸ், அதாவது நம்ம லக்ஸரி குட்ஸை தான் நம்ம வாங்க நினைப்போம், கொஞ்சம் தரமற்ற குட்ஸை நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி நம்மளோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறிடுச்சு அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து டெய்ரி மில்க் சாக்லேட்ஸு இந்த மாதிரி சாக்லேட்லாம் நம்ம சாப்பிடுவோம், இருந்தாலும் நமக்கு வந்து ஹேண்ட்மெய்டு அந்த மாதிரி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னம்னா, அந்த மாதிரி சாக்லேட்ஸை நம்ம லைக் பண்ணுவோம், நம்மளோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகும். டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிறதுனால நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்ம ஆல்ரெடி வாங்குகிற ப்ராடக்ட்லேருந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரிமைன்ஸ், அதாவது ப்ரைஸ், த ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கம் ஆஃப் த கன்சியூமர், கன்சியூமரோட இன்கம் சேஞ்ச் ஆகும், கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட் சேஞ்ச் ஆகும், ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால் இந்த டிமாண்டில் சேஞ்சஸ் இருக்கும். த டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் டு த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ். அதாவது இன்க்ரீஸ் இன் டிமாண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, அந்த கர்வ், டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் டு த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஒரிஜினல் டிமாண்ட் கர்வில், டிமாண்ட் கர்வில் இருக்கும், ரைட் சைட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு ஒரு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயக்ராமில் பாருங்கள், ப்ரைஸ் சேஞ்சே ஆகலை. ஸோ ஆனால் குவான்டிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, Q1 இருந்து நமக்கு Q2 சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, தி ஷோ இன் த ஃபிகர் D1 அப்படிங்கிறது வந்து இஸ் த ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ், D1 ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ். இந்த டிமாண்ட் கர்வ் என்ன ஆகுது அப்படின்னம்னா, அது டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் அவுட்வர்ட் டு த ரைட் ஃப்ரம் D1 to D2, விச் இண்டிகேட்ஸ் ஆன் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். இந்த D1 டிமாண்ட் கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எங்கே ரைட் சைடாக மூவ் ஆயிருக்கு, ஸோ D2 மாறியிருக்கு. ஸோ இதுதான் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட்.
ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிக்ரீஸ் இன் டிமாண்ட். இட் ரெஃபர்ஸ் டு அ டிக்ரீஸ் இன் குவான்டிட்டி டிமாண்ட் டியூ டு அன்ஃபேவரபிள் சேஞ்சஸ் இன் அதர் ஃபேக்டர்ஸ். ஃபார் லைக் நம்மளோட இன்கம் என்ன ஆயிடலாம், திடீர்னு நமக்கு வேலை இல்லாமல் போயிடலாம், இன்கம் கம்மியாயிடலாம். ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி லக்ஸரியாக யூஸ் பண்ண ப்ராடக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து நீடட் இன்ஃபீரியர் குட்ஸாக இருந்தாலுமே சரி, கொஞ்சம் இன்னும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னம்னா ப்ராடக்டை கம்மியாக வாங்கிடுவோம். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அன்ஃபேவரபிள் சேஞ்சஸாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக டிமாண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். டேஸ்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அந்த ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்சஸ் இன் டிமாண்டில் வந்து ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதர் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம் மாறுறதுனால, இன்கம் இதெல்லாம் மாறுறதுனால டிமாண்டில் சேஞ்சஸ் இருக்கும். த டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ். ஓகே, இந்த டயக்ராம் உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோன் இன் த ஃபிகர் D1 இஸ் த ஒரிஜினல் டிமாண்ட். ஸோ இட் ஷிஃப்ட்ஸ் இன்வர்ட் டு த லெஃப்ட் ஃப்ரம் D1 to D2, விச் இண்டிகேட்ஸ் டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ இங்கே டிமாண்ட் என்னாகுது, இது ஒரிஜினல் டிமாண்ட்லேருந்து நமக்கு உள்ளே வருது, அதாவது லெஃப்ட் ஃப்ரம், ஸோ இன்வர்ட் டு த லெஃப்ட் ஃப்ரம்லேருந்து D1 to D2 நமக்கு மாறி இருக்கு. ஸோ இதுதான் டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சேஞ்சஸ் இன் டிமாண்ட். தேங்க்யூ வெரி மச். கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.